நாட்டு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. 48 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டாம். அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். ஐநா தீர்மானங்களால் நல்லிணக்கம் ஏற்படாது, இப்படி கூறுகின்றது அரசு. மாணவிகள் கழிப்பறையில் ரகசிய கேமரா. கல்வி நிலையத்தின் சேத்துவம் அம்பலம். இலங்கையின் இன்றைய கொரோனா நிலவரம். ஜெனீவா செல்லவுள்ள பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை. சமூகத்தில் ஒமிக்ரான் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதால் காய்ச்சல் 48 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நோயின் பாதிப்பு குறித்து மக்களே எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க வேண்டாம் என பொது சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த் ஹிர தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் மற்றும் டெங்கு பாதிப்புகள் இரண்டும் வேகமாகவே அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானித்துள்ளோம். இதற்கு மேலதிகமாக தற்போது வைரஸ் காய்ச்சல் ஒன்று பரவி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சூழலில் மருத்துவ கவனிப்பை பெறலாமா வேண்டாமா என மக்கள் தங்கள் சொந்த முடிவுக்கு வரக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் 48 மணி நேரத்திற்கு மேலாக காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுவது கட்டாயமாகும் என கூறியுள்ளார். நிறுவனங்களின் பணியாளர்களின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக ஊழியர் சேமலாபம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியங்கள் மிகை வரி சட்டம் மூலத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. குறைந்த 2 நிதியங்கள் உட்பட 11 நிதியங்கள் இந்த சட்ட மூலத்திற்குள் உள்ளடங்காது என நிதியமைச்சர் பசுல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இது தொடர்பான உறுதியான தகவலை வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். மிகை வரி சட்ட மூலம் தொடர்பில் அமைச்சரவை சந்திப்பில் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்சே இது தொடர்பாக தெளிவுபடுத்தியிருந்தார். 5% மிகை வரியில் ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் உட்பட 11 நிதியங்கள் உள்ளடங்காது. 2020 2021 2,000 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வரியை அறவிடக்கூடிய வருமானம் ஈட்டும் நபர்களிடமிருந்து நிறுவனங்களிடமிருந்தும் ஒரு தடவை மாத்திரம் அறவிடும் 25% மிகை வரியை அறவிடுவதற்கு வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களால் நல்லிணக்கம் ஏற்படாது, இலங்கை வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகின்றது, உள்ளக பொறிமுறையில் முன்னேற்றம் கண்டுள்ளது, எனவே சர்வதேசத்திடம் இருந்து நட்பு ரீதியான அணுகுமுறையே எதிர்பார்க்கப்படுகின்றது என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 49வது கூட்டத்தொடர் பிப்ரவரி 27ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. இதன்போது இலங்கை தொடர்பான எழுத்து மூல அறிக்கை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரால் முன்வைக்கப்படும். அந்த அறிக்கை மார்ச் 3ஆம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள அறிக்கை தொடர்பில் பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு முன்னர் எமது நிலைப்பாடு ஜெனீவாவுக்கு அனுப்பப்படும். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயேதான் நாம் ஜெனீவா தொடரில் பங்கேற்கின்றோம். கம்பகாவில் மேலதிக வகுப்பு நடத்தும் பிரபல நிலையம் ஒன்றின் மாணவிகள் கழிப்பறையில் கவரா பொருத்தப்பட்டிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார பணியகத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 393ஆக அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 596,042 அதிகரித்துள்ளது. இதேவழி நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் மேலும் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு மீறிய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,899 அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த தொற்று நோயாளிகளின் மொத்த எண்ணிக்கை 630,599 அதிகரித்துள்ளது. தமிழர்கள் ஜெனீவா மனித உரிமை சபையிடமல்ல, இலங்கையிடமே நீதி கோர வேண்டும் என கூறிய பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தற்போது இத்தஞ்சாயிரம் தாக்குதல் தொடர்பாக நீதி கோரி ஜெனீவாவுக்கு செல்லவுள்ளார் என மூத்த ஊடகவியலாளர் நிக்ஷன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது முகப்புத்தக பக்கத்தில் அவர் இட்டுள்ள பதிவில் மேலும் ரவ் ஹக்கீம் 2012ஆம் ஆண்டு ஜெனீவாவுக்கு சென்று இலங்கையை காப்பாற்றினார். ஆனால் உயிர்த்தஞ்சாயிரம் தாக்குதலின் பின்னரான சூழலில் முஸ்லீம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் அரசியல் பழிவாங்கல்களினால் பாதிக்கப்பட்டதொரு நிலையில் தற்போது ஜெனீவாவிடம் நீதி கோரும் அளவுக்கு முஸ்லீம்களின் நிலைமையும் தலைகள்
அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி இன்று தமிழரசு கட்சி கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. ஆனால் இந்த சட்டம் ஐக்கிய தேசிய கட்சியினால் உருவாக்கப்பட்டது. நாட்டு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை, 48 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டாம். அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். ஐநா தீர்மானங்களால் நல்லிணக்கம் ஏற்படாது, இப்படி கூறுகின்றது அரசு. மாணவிகள் கழிப்பறையில் ரகசிய கேமரா, கல்வி நிலையத்தின் சேத்துவம் அம்பலம். இலங்கையின் இன்றைய கொரோனா நிலவரம். ஜெனீவா செல்லவுள்ள பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை.